இஷிதா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க தொகுப்பாளர் ஸ்ரீமதி. இது ஸ்டார்ஸ் உங்களுடன் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஸ்டார்ஸ் உங்களுடன் நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கிற செலிபிரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க தன்னுடைய கரியர் ஆரம்ப காலத்துல பாலச்சந்தர் சார் அவரோட சீரியல்ஸ்ல நடிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தன்னுடைய இயல்பான நடிப்பால இன்னும் பல சீரியல்ஸ்ல நடிச்சு நம்ம மனசை கவர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, டிங்கு கூட சேர்ந்து ஜோடி நம்பர் ஒன் ஒரு கலக்கு கலக்கி இருக்காங்க. இப்போ அவருடைய ஹஸ்பண்ட் திரு சஞ்சீவ் அவர்கள் பிக்பாஸ் ஷோல நின்று, பிக்பாஸ் ஷோல கலந்துன்னு நம்ம எல்லாரையும் வந்து உற்சாகப்படுத்துறார். லெட்ஸ் வெல்கம் பிரீத்தி சஞ்சீவ். ஹாய் பிரீத்தி. ஹாய் ஹாய், வணக்கம். வணக்கம் பிரீத்தி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் பிரீத்தி, சூப்பரா இருக்கேன். ஐ ஹாவ் டு சே தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அவர் டாக் ஷோ டுடே. எப்பவும் போல ஒரு போல்டான ஒரு கேர்ள், எவ்ரி லேடி வில் ட்ரீம் அபவுட் பீயிங் லைக் தட். அந்த மாதிரி ஒரு ஓகே போல்டா இருக்கணும், யாருக்கு எல்லாரையும் கேட்கணும், கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. சில விஷயம் என்ன என்னதான் நம்ம சொசைட்டி எந்த ஒரு ஏதோ ஒரு ஃபியூச்சரை நோக்கி போனாலும், கேர்ள்ஸ் வந்து திடீர்னு ஒரு சபையில வந்து போல்டா பேசுறது நிறைய பேருக்கு இன்னுமே ஸ்டில் இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ அந்த மாதிரி இல்லாம ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர் அண்ட் நல்லாவே போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. Awesome, and I'm pretty sure unga neenga romba iyalba nadikkiravanga na already sollitan, I'm big fan of you. I think kandipa and the role mooliyama ella woman ku adu poi serum nenikiren. Yes. Stand up for yourself, got a message illaya. So Preeti, you know what, na big boss la paatha ungala, I'm follower of awesome. You know Sanjeev vandu Preeti varthukagavadu na irkano அப்படின்னு வந்து சொன்னார் இல்லையா பிக் பாஸ்ல, யூனோ ஹார்ட் டச்சிங், ஹார்ட் டச்சிங். ஹவு டிட் யூ ஃபீல் பிக் பாஸ் உள்ள போனோடனே? ஆக்சுவலி நான் வந்து ஐ ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் அஸ் அ வைஃப் என்னன்னா, ஆல்வேஸ் சஞ்சீவ் ஹவ் பீன் நோன் ஃபார் ஹிஸ் சீரியல்ஸ் அண்ட் ஹீ இஸ் நோன் அஸ் தளபதிஸ் ஃப்ரெண்ட். அதர் தென் தட், வாட் இஸ் சஞ்சீவ் அப்படிங்கிறது எவ்ரி ஒன் ஷுட் நோ அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவ். அண்ட் அதுக்காக தான் வந்து after all his movie schedules he was doing some movies, character roles pannara, so and the movie schedules mudichadukaprom I was the one who pushed him inside, because he is he doesn't like romba katti pesikittu argument pannikittu or sanda mode la irukkradala avarku pidikadhu. ஜென்ரலா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இல்ல மத்தவங்களை பத்தி தப்பா பேசுறது இதெல்லாம் ஆக்சுவலி அவருக்கு பிடிக்காது. ஸோ அதனால பிக் பாஸ்ங்கிற அந்த நார்மல் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மிஞ்சி இன்னொருத்தர் வந்து நான் ஐம் த பெஸ்ட்னு காட்டிக்கிறது தான். ஸோ அந்த ஒரு கான்செப்டே வந்து ஹி வாஸ் லைக் ஐம் ரியலி அன்கம்ஃபர்டபுள், வை ஷுட் ஐ கோ அப்படிங்கிற அந்த தாட் இருந்தது. பட் ஃபார் மீ இதுதான் ரீசனாக இருந்தது. ஸோ இன் மோர் தென் பீயிங் இன் த சீரியல் ஆர் நவ் இஸ் இன் டு மூவ் ஐ மீன் பிக் ஸ்க்ரீன் டச் உட். ஸோ அதனால அந்த இதுக்கு வந்து ஐ வாண்ட் டு ஹாவ் அவரோட ஆக்சுவல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறது ஜனங்களுக்கு தெரியணும்னு நான் தான் புஷ் பண்ணேன். பட் ஹி வாஸ் நாட் ஹி லிசனிங் டு மீ, லைக் என்னன்னா வேண்டாம், நான் வந்து ஐ ஹாவ் மை ப்ராஜெக்ட்ஸ், ஐ வில் டூ கோ அஹெட் வித் த ப்ராஜெக்ட்ஸ். அப்போ அவங்க பொண்ணு வந்து ரொம்ப ஆசைப்பட்டா ஆக்சுவலா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும், பிகாஸ் பிக் பாஸ் வீடுங்கிறது வந்து இட் இஸ் லைக் இட்ஸ் நாட் எனி அதர் அதர் செட்ஸ் மாதிரி கிடையாது. இப்ப நான் கிச்சன் சூப்பர் ஸ்டார் பண்ணேன், சோ அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் கேன் கம் இன்சைட் அண்ட் கோ. பட் பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து ஈவன் த ஒர்க்கிங் பீப்புள் தேர், அங்க ஒரு ஆல்மோஸ்ட் 300 பீப்புளுக்கு மேல பிஹைண்ட் திஸ் கேமரா ஒர்க் பண்றாங்க, பட் அவங்களே அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேணும் அப்படின்னு என் பொண்ணு ஆசைப்பட்டதுனால தான் ஃபைனலி ஈவெண்ட் இன்சைட்.
ஜனங்க மத்தியில தெரியல, ஐ டெஃபினெட்லி ஃபீல் அவர் பிக் பாஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு நிறைய ஒரு பாசிட்டிவ் என்வைர்மெண்ட் உருவான மாதிரி ஃபீல் ஆகுது. ஐ பீன் வாட்சிங் ஃப்ரம் டே ஒன், யூனோ அமீராட்டும் சஞ்சீவாட்டும் யாருமே அவரை வந்து நீங்க இப்பதானே வந்தீங்கன்னு வந்து யாருமே சொல்ல முடியல. Because Andalur gel lighter and a very positive person. That's what I have to tell this. But of course, voting process is not there in US and other countries. Like illa, adhala na dhairyama solla vote kaga na idha solala. Because first la irundhu vandhu pathina Big Boss ingra oru nigarchi vandhu. Once he was serious, okay, na poporen ulla poporen appdinone. ஓகே என்ன நடக்குது உள்ள அப்படின்னா ஹி ஸ்டார்டட் வாட்சிங் அந்த ஃபியூ எபிசோட்ஸ். பட் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹி வாஸ் நாட் லைக் இந்த கேரக்டர் இப்படி தான் இப்படி ஸ்டடி பண்ணிக்கணும், இவங்களை இங்கே டச் பண்ணால் இவங்க சீரியஸ் ஆவாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு ஒரு ப்ராசஸும் எடுத்துக்காம ஹி வாஸ் வெரி பிளாங்க். ஹி வாஸ் வெரி ஓப்பன். என்ன அவங்க கேரக்டர்ஸ் பிரியங்காவை நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் எப்படி தெரியும் ஒரு பப்ளிக் கேர்ள், அந்த மாதிரி ஒரு தோட்டத்துல தான் அவரு உள்ள போனார். ஆனா அவர் ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் அந்த அவர் போறதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் பிஃபோர் வாட் வாஸ் இட், வாட் இஸ் கோயிங் ஆன் இன்சைட் அப்படிங்கிறது அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்ததோட சரி. ஸோ வெல் பிளான்டு, நீ பார்த்துட்டு வந்த, நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ற அவளுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்றதுலாம் கம்ப்ளீட்லி அது ஒரு சும்மா அந்த ஹேட்டர்ஸ் உருவாக்குற ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் அவரோட பாயிண்ட்டுமே he should be or sanjeev abingra character pedila therinongiradhukaga ulle ponadu so vera endha profile ulle kondu vandu adu valiya vote vaangnonongra andha thought odi avaru pola first of all win pananum namba vandu ellaru taandi munnadi pidikkanum illa oh nammala vandu ellaru prize pananum abingra andha endha or thought odi pola he just went inside to no romanal namo nadikala plus of course namo vera oru genre ku poporum so sanjeev abingiradhu theriyanum abingiradhukaga mattum dhaan ponadhu and he was open to everyone engaloda na inga family ulla pombode neenga paathirpinga we don't have any biased na vandu I don't have any thoughts on anyone enakku first vandu I have to tell this to the audience whoever talk yaarku haters opposite ah pesravangalukku na oru vishayam solren நான் அந்த செட்ஸ்க்கு போயிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மை டாட்டர்ஸ் மைக் வாஸ் நாட் பர்ஃபெக்ட் ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா அந்த அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல கிட்டத்தட்ட மோர் தென் ஃபைவ் மினிட்ஸ் வி ஆர் ஸ்டாண்டிங் அந்த லைட் இல்லாத இடத்துல வி ஆர் ஸ்டாண்டிங் என்னோட டாட்டரோட மைக்கை வந்து சரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஸோ ஐ அந்த டைம் வந்து ஐ ஃபெல் சோ பேட் ஃபார் ஆல் த டென் நாட் ஒன்லி சஞ்சீவ் எனக்கு என்னன்னா எனக்கு அந்த ஒரு பத்து நிமிஷம் எனக்கு எப்படி இருந்தா ஐக்யோ பாவம் அவ்வளோ டிப்ரெஷனுக்கு கொண்டு போகும் கண்டிப்பா அப்படி ஒரு வீடு என்னன்னா ஒரு ஈ சத்தம் கூட உள்ள போகக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. குழந்தைக்கு மைக் மாட்டும் போதும் சரி அதை செக் பண்ணும் போதும் சரி தே வெரி கான்சியஸ் அந்த ஒரு சத்தம் கூட அவங்களுக்கு கேட்க கூடாது அப்படின்ட்டு. ஸோ இமேஜின் ஏற்கனவே இவிபி செட் இஸ் அவுட் ஆஃப் த யூனோ சிட்டி சிட்டிக்கு வெளியில அண்ட் இவிபி செட்லயுமே பாத்தீங்கன்னா செட்ஸ் ஒரு ஒரு செட்ஸுமே டிஃப்ரெண்ட் இடத்துல இருக்கும் ஸோ ஒரு ஒரு ஒருத்தரோட ஒருத்தர் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல ஆக்சுவலி எங்களை எங்க நாங்க கிட்டத்தட்ட ஒரு 100 meters நடந்துதான் அந்த செட்டுக்குள்ள உள்ள போனோம். ஸோ ஃப்ரம் த பிளேஸ் வேர் வி வேர் சிட்டிங் வெயிட்டிங் அங்கேருந்து 100 meters உள்ள நடந்து போய் அப்போவும் தேவர் வெரி சைலண்ட் ஒரு 10 பேர் வந்து வேற என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்கிட்டு ரொம்ப பாவமா யாராவது ஒருத்தர் வெளியில இருந்து வரமாட்டாங்களா ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அட்லீஸ்ட் அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் போது வெறும் அந்த லூப் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்தது. மற்றபடி அவங்களுக்கு அந்த கேம் டாஸ்க் கொடுக்கும் போது மட்டும்தான் அவங்களோட எனர்ஜி வெளியில வரும். மற்றபடி தே கே நாட் ஸ்லீப் சி நார்மலா உங்களுக்கு எந்த வேல்யூ இல்லைன்னா ஜென்ரலா ஒரு ஹியூமன் ஆட்டிடியூட் தூக்கம் வரும் ஸோ அந்த தூக்கமும் தூங்கக்கூடாது. ஸோ ஒரு மாதிரி ஒரு அப்படி ஒரு ஒரு சர்ப்ரைஸ் ஆகி அவங்கள போட்டு அமுக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல். ஸோ எனக்கு அதுலதான் நான் போய் ஐ ஸ்டார்ட் லைக் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் ஐ வாண்ட் டு ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி ஐ வாண்ட் டு ஸ்ப்ரெட் எனர்ஜி அப்படிங்கிற தாட்ல தான் நான் உள்ள போனேன். நான் உள்ள போனோடனே நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட கான்வர்சேஷன் வந்து வாஸ் வெரி லிட்டில் பிட்வீன் மீ அண்ட் மை ஹஸ்பண்ட்.
ஐ நோ வாட் ஹீ இஸ் டூயிங் அண்ட் ஹீ இஸ் வெரி பர்ஃபெக்ட் இன் செல் ஐ நோ ஹீ இஸ் நாட் பயஸ் ஸோ எனக்கு அவருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் சொன்னேன் நீ அழாதே, அது மட்டும் சொன்னேன், அது மட்டும் தான் உங்களுக்கும் வந்தது, தயவு செஞ்சு அழாதீங்க, ஹாப்பியா இருங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொன்னது மட்டும். மற்றபடி ஐ வாஸ் ஸ்பெண்டிங் டைம் வித் ஆல் ஆஃப் தெம். லைக் அப்பதான் பிரியங்கா நீங்க ஒரு நோட் பண்ணீங்கன்னா, பிரியங்கா வெளியில வரும்போது அக்கா நீங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு, நாங்க மனசுல வச்சுக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹாஃப் அன் அவர் ஐ வாஸ் டாக்கிங் டு அதர்ஸ். பட் இங்க டெலிகாஸ்ட்ல எல்லாம் காட்ட முடியாதுங்கிறதுனால அது கம்ப்ளீட்டா இது பண்ணிட்டாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள பத்தி வெளியில என்னெல்லாம் பாசிட்டிவா இருக்கோ அதெல்லாம் வந்து மேக்சிமம், ஏன்னா எங்களுக்கு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் வெளியில நடக்கிறது உள்ள சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அவங்கள பத்தி ஒரு ஜென்ரல் தாட்ஸ் லைக் கியூட் தாட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை மட்டும் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பாவமா இருந்தது, என்ன நம்மளை பத்தி சொல்லுவாங்க, என்ன இருக்கு, வேற எந்த தாட்ஸுமே இல்லாம சமைக்கிறோம் டாஸ்க் ஒரு ஒரு ஏன்னா ஒரு இந்த பொம்மை மாதிரி இதே வேற லைக் என்ன சொல்லுவாங்க அந்த கயர் பொம்மை கட்டி பண்ணுவாங்களா அந்த மாதிரி தேவை ட்ரெயின் தேவை. ஸோ ஹாப்பி அந்த ஒரு ஹாஃப் அன் அவர் ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்ப்ரெட் பாசிட்டிவா ஒரு எல்லாருக்கிட்டையும் பேசினதுல சந்தோஷம். Awesome, awesome, Preeti. We really loved it. And also, I should say, Sanjeev vandu avara patti perumaiya solraro illaya, ungala patti nariya sonnar perumaiya. You know, ella araga help panninga family la. And you are a gem as well. Adha romba araga avar sonnar. Thank you. See, we both don't like talking about negative things. Pesaradhu pidikadhu. Even family kulliya irukkadum, friends surrounding la irukkadum. எங்களுக்கு அது பாதர் ஆனாலுமே ஓகே தே ஆர் லைக் தட் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்போம். வி ஹாவ் ஒரு காமன் விஷயம் எங்க ரெண்டு பேருக்குள்ள விஷயம் என்னன்னா இதுதான். அதர்வைஸ் ஐ ஆம் வெரி காம்படிட்டிவ். நான் வந்து எனக்கு காம்படிஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் லைஃப்ல. இஃப் இட் இஸ் இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங் ஆர் லூசிங் அப்படிங்கிற அந்த தாட் நான் இருப்பேன். அவர் அது மட்டும் அவர் ஆப்போசிட், இந்த காம்படிஷன்லாம் அவருக்கு ஆகாத ஒரு விஷயம். என்னை விட நான் என் வேலையை செய்யறேன், வை ஷுட் ஐ கோ அட்டன் சம் காம்படிஷன் அண்ட் ப்ரூவ் மை செல்ஃப் அப்படிங்கிற அந்த தாட் அவருக்கு. ஸோ இதுல மட்டும் நாங்கள் ரெண்டு பேர் வித்தியாசம். மற்றபடி ஹேண்ட்லிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் திங்ஸ் வந்து அந்த ஒரு பாசிட்டிவா இருக்கணும், நெவர் கிவ் அ நெகட்டிவ் தாட் டு எனி ஒன் அப்படிங்கிற அந்த இது எப்பவுமே வந்து எங்க ரெண்டு பேரும். நீங்க சொல்லும் போதே என்கிட்ட பாசிட்டிவிட்டி வெளியாருது. சோ பிரீத்தி, நீங்க உள்ள போன உடனே நீங்க அமீர் கிட்ட ஒண்ணு சொன்னீங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு டான்ஸ்ல. யூனோ அந்த டைம்ல வந்து பிகாஸ் ஐ நோ யூ லிவ்ட் டான்ஸ், நீங்க குழந்தையா இருக்கிறதுல இருந்து யூ லிவ்ட் டான்ஸ் பேசிக்கலி இல்லையா, நிறைய காம்படிஷன்ஸ் அண்ட் யூ அச்சீவ் சோ மச் இன் டான்ஸ். ஸோ ஐ மீன் ஹவு டு யூ, வாட் ஆர் யூ டூயிங் நவ் வித் டான்ஸ் இப்போ? Now, actually, I'm taking online classes. பரதநாட்டியம் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் மை கிட்ஸ். அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஹேவிங் அ ப்ராப்பர் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் வந்து சமர்ப்பணா அப்படிங்கிற கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஐ ஹேட் ஆல்மோஸ்ட் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் ஆஃப்டர் கோவிட் லைஃப் ஹஸ் சேஞ்ச் அ லாட். அதில் வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு சம்வேர் ஐ ஹவ் டு ஸ்ப்ரெட் தட் வாட் எவர் ஐ ஹவ் லேர்ன்ட் இல்லையா. இவ்வளவு வருஷம் நான் கத்துக்கிட்டு சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டு அப்கோர்ஸ் இப்போ என்னோட லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தேர். இப்ப கூட லாஸ்ட் நைட் வந்து ஒரு அரங்கேற்றம் ஃபங்க்ஷனுக்கு கெஸ்டா போயிருந்தேன், சீஃப் கெஸ்டா போயிருந்தேன். அப்ப கூட எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட மிருதங்கிஸ்ட் எல்லாரும் அங்க இருந்தும் போது நீ போதும் நான் மீடியால இருந்தது, வை கான்ட் யூ கம் திஸ் சைட், எங் நம்ம ஏரியாவுக்கு வந்துடு, பேங்க் திரும்ப பரதநாட்டியம் ப்ரோக்ராம்ஸ் கூடு அப்படின்னு சொல்லி தேர் ஆஸ்கிங் மீ. பட் அகெய்ன் அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் ஆல் டுகெதர். பரதநாட்டியம்ங்கிறது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதனாலதான் நான் அமீர் கிட்ட சொன்னேன், பிகாஸ் முன்னாடி இப்போ ஸ்டில் இன் சென்னை இன் தமிழ்நாடு எப்படி பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் டான்சஸ் அவங்களுக்கும் ஒரு தனி உலகம் இருக்கு, மீடியாவுக்கு தனி உலகம் இருக்கு. ஸோ வி டோன்ட் ஹாவ் அ பிரிட்ஜ் பிட்வீன், நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற அந்த தாட் அப்படி போயிட்டே இருக்கு. அது எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. நோ, யூ ஹேவ் டு ஹெல்ப் ஈச் அதர் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பரதநாட்டியம் டான்சஸ் மாதிரி கண்டிப்பா மற்ற டான்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியாது, மற்ற டான்சஸால பரதநாட்டியத்தை அடாப்ட் பண்ண முடியாது. பட்
பரதநாட்டியம் டான்ஸஸால எந்த டான்ஸ் வேணா ஆட முடியும், அது யூனோ இட் இஸ் ஈஸி ஃபார் தெம் பரதநாட்டியம் டான்ஸஸால. பட் ஆனா பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம் மற்ற டான்சஸ். பட் அதே மாதிரி மீடியாவோட பவர் வந்து பரதநாட்டியம் டான்சஸ்க்கு தேவை. ஏன்னா ஒரு ஒரு சோபனா வந்து ஜொலிச்ச மாதிரி, சோபனா ஆக்டர்ஸ் சோபனா ஜொலிச்ச மாதிரி மற்ற டான்சஸ் இன்ஃபேக்ட் அதை விட பெரிய டான்சஸ் இருக்காங்க பரதநாட்டியம்ல, பட் தே ஆர் நாட் நோன். தெரியல மீடியாவோட பவர் அதுதான். சோ மீடியாவும் ஷுட் ஹெல்ப் பரதநாட்டியம், பரதநாட்டியம் ஷுட் ஆல்சோ ஹெல்ப். அதுக்குதான் நான் அமீர் கிட்ட கை கொடுத்தேன், இட் இஸ் நாட் வி ஆர் ஆல் ஈக்குவல், வி ஆர் ஆல் டான்சர்ஸ், வி ஹேவ் ஒன்லி ஒன் டான்ஸ் காட், அப்போ வி ஹேவ் டு செலிப்ரேட் ஈச் அதர். Right, right, right. And one more thing is, Amir is all alone. எனக்கு தெரியும் நான் தான் ஐ எம் கோயிங் டு பி த லாஸ்ட் பர்சன் இன்சைட். ஸோ அதுக்கப்புறம் அமீர் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா என்னோட ஃபேமிலி தான் லாஸ்ட், மற்ற ஃபேமிலிலாம் நானே பார்த்தேன் உள்ள போறது. ஸோ பாவம் எனக்கு ஐ நோ வாட் இஸ் த ஃபீலிங், நம்ம ஆள் இன்னும் வரலையே, நம்ம இந்த பார்க்க யாருமே வரலையே அப்படிங்கிற தாட். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் அவரை ரிசீவ் பண்ணேன். I like Amir a lot, honestly. I don't know what people are saying about strategy or whatever. I like what he's doing. See, strategy can another. See, that's what I told. See, you have come here for one reason. So, adha accomplish panna. Adukapra matha vishayangal paathukalam. In a strategy irundalume, strategy should be liked by everyone. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தெகட்டுற மாதிரி இருக்கும்போது ஐயோ அது வேண்டாம், அந்த ஸ்ட்ராட்டஜி வேண்டாம். யூ ஷுட் பி லைக் பை எவ்ரிவன், பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே பிக் பாஸ் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் யுவர் லைஃப். ரைட், ரைட். யூ ஹேவ் டு பில்ட் யுவர் கேரக்டர் ஆல்சோ. இட்ஸ் லைக் லைக் கோயிங் இன்டு அந்த ஜங்கிள் புக் மாதிரி தான் இது. சாரி மை டைம் இஸ் லேட். ஆமா அது Dasi. It's like Jungle Book, Jumanji Madri. You have to think, you should hold your character and you should play the game. So it is between the character and the game. So adha propera vandu we have to play. Illana character fall aanalu thappu, game fall aanalu thappu. So andha idu ellarum tip kudukumbodhu you have to think about it. Right, right. Idu onoda onoda strategy a irukatum whatever adu vandu seriyilla paathukonu solumbodhu he has to think. I think he will do it. Yeah, probably, definitely. All right, all right. So, Preeti, neenga vandu 8 vayasula vandu Bharathanatyam arangetram panninga illaya. How was it such a young age? Eppadi andha dhairyam irundhathu ungalku? Dhairyam la illa. See, I was like a toy that time. Amma enakku cake or chocolate vaangi kudutha, okay, done. Whatever nee solre, okay, na seiren appdi solli seivan. So, Bharathanatyam vandu never been a burden on me. எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா ஐ நெவர் கன்சிடர்ட் இட். அப்கோர்ஸ் இப்போ அது பெருசா, ஓகே 7 வந்து 3 hours ஆடி இருக்கேன் அப்படிங்கும் போது பெருசா தெரியுது. பட் எனக்கு ஆனா வந்து எனக்கு வந்து பரதநாட்டியம் வந்து ஒரு 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 என் மோர் ரெகுலர் ஆக்டிவிட்டி இன் மை லைஃப்ங்கிற மாதிரி இருந்தது அந்த டைம். ஓகே, இட்ஸ் கோயிங் டு ஸ்கூல்ங்கிற மாதிரி. ஓகே, பரதநாட்டியம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் திங் இன் மீ அப்படிங்கிறது எனக்கு அப்ப தெரியவே இல்லை. So 3 hours வந்து கிளாஸ் நம்ம அரங்கேற்றம் பண்ணோம் அப்படின்னா, நான் அந்த டைம் ப்ராப்பர் கிட், எனக்கு வந்து யார் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க, எத்தனை பேர் அப்ரிசியேட் பண்ணாங்க, ஓகே நம்ம தப்பு பண்ணாம டான்ஸ் பண்ணோமா, அம்மா கோவப்படலையா, மாஸ்டர் கோவப்படலையா, ஸோ ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஸோ அந்த டைம் வந்து இப்போ பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அந்த ஏஜ்ல ஐ யூஸ் டு டான்ஸ் வித் ஆல் த சீனியர்ஸ், எல்லா சீனியர்ஸ்க்கும் எனக்கு தெரியும். அண்ட் ஸ்டில் தே நோ மீ ஆஸ் ப்ரீத்தி ஸ்ரீனிவாசன். நான் இப்போவும் நான் வந்து அந்த பரதநாட்டியம் ஃபீல்டுக்குள்ள போனா, நேத்தி ப்ரோக்ராம்லேருந்து எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா, தே ஆல் ரெக்கக்னைஸ் மீ ஃபார் வாட் ஐ ஹவ் அச்சீவ்ட், நாட் ஆஸ் அ ஆக்ட்ரஸ். எப்பவுமே அந்த அந்த ஃபீல்டுக்குள்ள போகும்போது அவங்க வந்து என்ன அந்த டான்ஸரா பார்த்து, நீ அப்படி பண்ணியிருக்க, so you come back solumbodhu adu oru happy feel. Of course adu ungaloda feel sonna madri, you just lived dance on the age la. Balamurli Krishna avar paadi la neenga avar paadi aadi irken, adha oru periya oru achievement da, but it never went into my head. ena enakku eppo na vandu flying mode la irnalum talaila potradhukku I have my mother. So you have not done anything, go study, இல்ல go do your homework, go do your practices, சொல்றதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்க. அவர் அம்மா
அம்மா வாஸ் ஆல்சோ வெரி பேஷனேட் இல்லையா? ஷீ வாஸ் மோர் பேஷனேட். எனக்கு அந்த டைம் வந்து இட் வாஸ் லைக் ஓகே இட் வாஸ் மை டியூட்டி டு கோ அண்ட் பர்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐ வாஸ் பிஹேவிங். But Amma was more passionate towards that. Amma and Appa, for that sake. Yeah. Appa used to love me dance, seeing me dancing, seeing me getting appreciation. Our kadapati perisa edhum theriyalanalo, he likes people appreciating me. Andha madri. Appa was always a backbone. No, never used to discourage me on anything. Right. Amma used to be a critic on me. So, andha madri tha. Yeah, Amma is probably another master, nanikira teacher mother. In just 20 years, mankind has harnessed wireless and the cloud and enabled billions of IoT devices, profoundly changing how we live, work, and play. As we enter the era of AI, keeping up with the rapid pace of technological change and making the right design choices has never been harder. How do you bring together the combined skills to get your next innovation to market on time and on budget without sacrificing quality? That's where we come in. With unique domain expertise in wireless, networking, IoT, and machine learning, by working together, we can accelerate R&D and get you to market faster while your teams focus on what makes your product amazing. For almost two decades, EmbedUR has helped leading brands bring mainstream networking and telecoms products to market. Our code is embedded in millions of devices in home, enterprise, and carrier networks all across the world. Working with architects, project leaders, and teams in Silicon Valley and Chicago, you tap into hundreds of seasoned engineers without increasing your headcount. Partner with EmbedUR and get your next product to market faster. EmbedUR. Imagine it. Done. What do you think is your greatest achievement, Dancing Filler? What have you achieved? Winning hearts. See, it doesn't have any achievement. ஒரு அச்சீவ்மெண்ட்க்கு அப்புறம் இதுதான் ஃபுல் ஸ்டாப், திஸ் இஸ் த எண்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. பட் அதுதான் சொன்ன மாதிரி ஸ்டில் தே லவ் மீ ஃபார் வாட் ஐ ஹவ் டன் அப்படின்னு நினைக்கும் போது அதுதான் அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன். ஏன்னோ எண்ட் ஆஃப் த டே நம்ம என்னோட லக்ஷ்மண் சாரை பற்றி நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க, அடையார் கே லக்ஷ்மணன் என்னோட குருவை பற்றி. பட் அவரோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மார்வலஸ் அச்சீவ்மெண்ட். He was the first person to be recognized out of the country. Nariya Sri Lanka lende first or Bharatanatyam dancer vandu nariya countries travel pannaar appdin paatha avarda ana avara pathi perusa velila pesapadala because he was very strict on the vishayathra. He doesn't like media ada the media ku Bharatanatyathukku and the gap illa adu vandu in nariya gurus vandu okay media no he Suganya was his student, Kanaga was his student, but Ramya Krishnan, LRMI, they were trained under him. Ana ur point la enachu avaru vandu once when they are into media, no, he doesn't like, he will say no, don't come for the class. So andha madri he was completely, you know, Bharatanatyam na okay ivlo bhaktiya irukano ivlo discipline irukano apringra manushan. So I feel bad avara per velila theriyaliye appdinu manasu varthapatta kaalangal undu. அந்த மாதிரி இல்லாம தே அக்செப்ட் மீனோ என்னை வேர் நான் வந்து வெனவர் ஐ ஹாவ் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஐ ஸ்பீக் அபவுட் தட் ரைட் ஈவன் இன் ஜோடி செட்ஸ் ஐ டிட் அந்த டைம்ல எனக்கு வந்து என்னோட குரு பத்தியும் இது பத்தியும் வென் ஐ டிட் அ சோலோ பர்ஃபார்மன்ஸ் இன் ஜோடி கிளாசிக்கல் இது பண்ணும்போது ஐ ஸ்போக் அபவுட் மை குரு. ஸோ அந்த மாதிரி டைம்ல வென் ஐ ஸ்போக் அண்ட் ஐ எம் கெட்டிங் பேக் டு அந்த லவ் திரும்ப கிடைக்கும் போது
ஐ எம் நோன் ஃபார் மை டான்ஸ் ஸ்டில் அப்படின்னு கிடைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி தட் இஸ் த அச்சீவ்மெண்ட் வாட் ஐ ஹவ் காட். நானே உங்ககிட்ட டான்ஸ் பத்தி தான் நிறைய கேள்வி கேட்டுருக்கேன், பிகாஸ் ஐ நோ யூ லவ் இட். ஒருத்தவங்களுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் தெரியும், இல்ல ஒருத்தவங்களுக்கு பாட்டு பாட தெரியும்னா அதுக்காகவே ஒரு சீன் எழுதுவார் டு எஸ்டாப்லிஷ் தேர் டேலண்ட். ஒரு 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 இது இருக்கு அவங்க கிட்ட, ஒரு எக்ஸ்ட்ரா இது இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு டேலண்ட் இருக்குன்னா அதை காட்டுவார். பட் அவருக்கே ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, வென் ஐ ஹவ் லேர்ன் குச்சிப்புடி ஆல்சோ, குச்சிப்புடி அரங்கேற்றம் பண்ணும்போது ஐ வாஸ் 21. ஸோ அந்த டைம் அவரை போய் இன்வைட் பண்ணும்போது அவருக்கு ஒரே சர்ப்ரைஸ், என்ன நீ டான்சரா, நீ இது வரைக்கும் எனக்கு தெரியாது, நீ கிளாசிக் ஆடுவியா அப்படின்னு கேட்டார். ஸோ அந்த அளவுக்கு வந்து மை இந்த ப்ரொஃபைல் வந்து வாஸ் நாட் நோன் டு மீடியா. ஸோ எனக்கு அந்த டைம் வந்து விஜய் டிவி ஜோடி டான்ஸ் வாஸ் ஒன் லைக் ரிலீஃப் ஃபார் மீ. ஓகே, எனக்கு டான்ஸ் ஆட தெரியும் அப்படிங்கிறது வந்து. அண்ட் ஐ ஹவ் டு தேங்க் அஃப்கோர்ஸ் விஜய் டிவி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். அந்த தீபக் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு புஷ் மீ இன்சைட் லாஸ்ட் மொமெண்ட்ல. ஆக்சுவலி அந்த டிங்குக்கு பேர் இல்லை அந்த டைம். ஸோ ஒரு 10th பேர் உள்ள வரணும் for the show to start. So enna artist ella artist ulle poyaachu, first season la adiyaachu, second season la okay porta ortanga ulle varano appingum bodhu Deepak was the first person to push me podi ulle po ena ayyo enakku vande matha dance la aada theriyadhu Deepak valaadadhe enak vaanda vittrunga illa 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 kavala padada ella naala irken la ulle so don't worry nee poi aadu avanga தேடுறாங்க பேர் தேடிட்டு இருக்காங்க டிங்கு நல்லா டான்ஸ் ஆடுவாரு டோன்ட் வரி நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி என்ன ஃபர்ஸ்ட் என்னோட நம்பர் கொடுத்து ஷேர் பண்ணி வித்தின் அவர்ஸ் தே டிசைடட் தே மேட் மீ டாக் வித் டிங்கு ஆல்சோ. ஓகே சரி ஏதோ ஃபர்ஸ்டே எலிமினேட் ஆக போறோம் அப்படின்னு நினைச்சுட்டே போனது தான் டிங்கு வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்போ? நோ அதான் சொல்றேன், சிங்கு நம்பர் கொடுத்தது விஜய் டிவி தான். ஸோ உங்க பேர் இவரு தான் ஆட போறாரு, ஸோ ஜஸ்ட் ஹாவ் அ கான்வர்சேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க மீட் பண்ணது வந்து அவசர அவசரமா, நெக்ஸ்ட் டே இட் வாஸ் அ லான்ச் லான்ச் பண்றாங்க இதுல ஹோட்டல்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நாள் போட்டோஷூட் அவசர அவசரமா, அண்ட் ஐ டிட்ன்ட் ஸ்டிச் ட்ரெஸ் ஃபார் அஸ். மத்த சீசன் ஒன்ல போட்ட ட்ரெஸ் ஷில்பா பூஜா எல்லாரும் போட்ட ட்ரெஸ் தான் எங்களுக்கு போட்டு நாங்க மேனேஜ் பண்ணி ஒரு போட்டோ ஷூட் பண்ணி அவசரமா வி வெண்ட் இன்சைட் தி லாஸ்ட் பர்சன் டு கோ இன்சைட். பட் வந்து நீங்க ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் ஜோடி. எஸ் இட் வாஸ் அந்த மாதிரி ஒரு ஹாப்பி டைம். ஐ ஃபார் ஆர்டிஸ்ட் நான் சொல்றது என்னன்னா, நாட் ஓன்லி எனக்கு அந்த டைம் வந்து ஐ வாஸ் டூயிங், இப்பெல்லாம் தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு சீரியல் பண்ணணும், ஐ வாஸ் டூயிங் ஆல்மோஸ்ட் 6 சீரியல்ஸ் அந்த டைம், மெகா சீரியல்ஸ் லீட் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் பந்தம் மாதிரி. ஐ வாஸ் டூயிங் லீட் ரோல்ஸ் அண்ட் விஜய் டிவியில ஹாஃப் த வே ஜோடி டிராவல் பண்ணும்போதே தே கேவ் மீ ஆங்கரிங் ஃபார் ஷோ. ஸோ அதுவும் ஷோவும் ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு சீரியல்ஸும் ஒர்க் பண்ணிக்கிட்டு எல்லா டிஃப்ரெண்ட் சேனல்ஸ்ல சீரியல்ஸும் ஒர்க் பண்ணிட்டு அண்ட் ஜோடி வாஸ் ஆல்சோ டூயிங் குட். ஒரு ஷோல வந்து ஐ எம் கெட்டிங் குட் நேம், எல்லா ரவுண்டும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ வாஸ் சோ ஹாப்பி தட் like 24 hours I was working. Awesome. கடச்ச கேப்ல போய் எங்க கேப் கடச்சால போய் தூங்கிட்டு ஒரு 10 minutes தூங்கிட்டு வரேனே அப்படிங்கற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி இருந்தது அப்போ. Right, right. And Preethi, நீங்க வந்து ஒரு cooking showல கூட கலந்துருக்கீங்க இல்லையா? What's your favorite dish? What's your favorite dish and what is the dish நீங்க வந்து ரொம்ப நல்லா cook பண்ணுவீங்க? நான் மீன் குழம்பு உள்ள எடுத்துட்டு போனே, மீன் fish curry. ஸோ அது எனக்கு நல்லா ஐ குக் வெல், இன்ஃபேக்ட் சீ ஃபுட்ஸ் நல்லா குக் பண்ணுவேன் ஏன்னா பிகாஸ் சஞ்சீவ் லைக் சீ ஃபுட்ஸ். ஸோ அதனால சீ ஃபுட்ஸ் குக் பண்ணுவேன். என்னோட ஃபேவரட் டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஐ எம் நாட் ஃபுட்டி அட் ஆல். அதனால ஃபேவரட் டிஷ்ன்னு சொன்னால் ரொம்ப யோசிப்பேன் பிகாஸ் என்ன கொடுத்தாலும் ரசிச்சு. வெஜிடேரியன் ஐ லைக் பன்னீர், வேற என்னங்க வேற அதில் ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது, இதுதான் வேணும் இது கொடுத்தா நிறைய சாப்பிடுவேன் அப்படின்லாம் கிடையாது. ஸோ அதனால
அதர் தென் தட் ஐ அம் ஸ்வீட் டூத் சொல்வாங்கல்ல, ஸோ அதனால கொஞ்சம் ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் பேஸ்ட்ரீஸ், கேக், ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும். Hi, we have been learning Carnatic music with the renowned Unni Krishnan sir through Eduraga. Unni sir's patience and sincerity, as well as his adaptability to the level and needs of the student, truly make his lessons unique. We especially admire his attention to detail and emphasis on the subtle nuances of Carnatic music. Overall, Unni sir's top-notch guidance has truly helped us grow as singers. We would like to thank Eduraga for giving us this opportunity to learn with Unni sir. Awesome. So I know we all know Sanjeev is a friend of Vijay and everything. And Sanjeev, even in the ippa kuda Big Boss la vandu avanga vandu India Gate Basmati rice vechu biryani paninaanga. Vijay ungalku pidicha mutton biryani pannirkom super ah irukku abadina. So we all know Vijay ki mutton biryani romba pidikum. Preeti cook paninadhu enna dish Vijay ki romba pidichathu? Actually, Vijay, they all are very common. Like, their taste buds also very common. Now, Sanjeev, Vijay, Ram, Avanguru, as Sanjeev told, they are six people together. So, common issue is the dosa, biryani, dosa ki chicken curry, fish kolamb, adhikapram, lemon rice. Idella vandu the common they all like. Yeah. So they are not ஒருத்தர் அந்த அதே மாதிரி கீமா தோசை அவங்களோட ஒன் ஆஃப் நான் என்னோட யூடியூப்ல கூட சொல்லியிருப்பேன். ஒன் ஆஃப் த லைக் சுஜேன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரோட அம்மா வந்து இவங்க எல்லாரும் ஒன்று செய்யணாங்கன்னா அவங்க அம்மா அவங்க கையால் ஷீஸ் அ பிக் பிஸ்னஸ் உமன், அப்படி ஒரு பிஸ்னஸ் உமன். ஆனால் இவங்க வந்து எல்லாரும் சேரும்போது அவங்களே சமைச்சு போடுவாங்க அந்த தோசை, சுட சுட வந்து கரு கொத்து கொத்து கீமா தோசை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் டேஸ்ட் பட்ஸ் வந்து ஒன்று தான். தே ஆல் டோன்ட் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க, ஸ்வீட்ஸ் அவ்வளோ ஃபேவரட் இல்லை, ஜாமுன் மட்டும் சாப்பிடுவாங்க ஜாமுன் இருந்தால். ஸோ மற்றபடி தே ஆல் லைக் டு ஈட் வாட் எவர் இஸ் தேர். அப்படி பர்டிகுலராக அவங்களுக்கு என்னென்னா அந்த ஸ்பேஸ் தேவை, அந்த குழந்தைத்தனமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க வந்து அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க தே பி வெரி ஹாப்பி வித் வாட் வி டூ. ஒரு சிப்ஸ் கையில் கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷமாக கையில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ தட் இஸ் வாட் தேர் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ். அண்ட் சஞ்சீவ் சொன்ன மாதிரி மூணு பேர் அதில் கிறிஸ்டியன், அண்ட் அந்த ஒரு கிறிஸ்மஸ் அண்ட் தீபாவளியும் ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. தீபாவளிக்கும் இந்த வாட்டி சஞ்சீவ் வாஸ் நாட் தேர், ஹி வாஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஃபார் ஹிஸ் மூவி. அதுக்கு நான் தான் போயிருந்தேன், அவர் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தது. அண்ட் அதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் என் பிக் பாஸ். ஸோ அதனால தான் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார், ஏன்னா மூணு ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளோ க்ளோஸ், தேர் ஆர் வெரி க்ளோஸ். Awesome. Preeti, we are almost to the end. நம்ம வந்துட்டோம். ஒரு ஃபைனல் க்வெஸ்சன் உங்ககிட்ட நான் கேட்கணும். ஏன்னா நான் வந்து உங்களோட நடிப்பு திறனாட்டும் உங்களோட டான்ஸ் திறனாட்டும் அதை பார்த்து வந்து ரொம்ப வியப்படைஞ்சிருக்கேன். யுஆர் அமேசிங், நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. இப்போ இருக்கிற உமனுக்கு வந்து நீங்க எப்படி அந்த கெரியர்ல வந்து கல்யாணம் ஆனோட்னா தே ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் அ லாட் இல்லையா? ஸோ ஹவ் டு யூ வாண்ட் டு எம்பவர் உமன்? It's not about sacrificing. You see, sacrifice is a different term. Sacrifice panna vendi avasiyame illa. See, oru you importance enna enna nerathla life la vandu, see nammal life totally complete a different a change aagudhuna gents vida ladies ku nariya different different time la vera vera maadhiri change aagum lifestyle. ஸோ எந்த நேரத்துக்கு எது முக்கியம் லைஃப்ல அப்படிங்கிற அந்த அந்த ஒரு இது ஃபோக்கஸ் இருந்தா போதும். இப்போ வந்து நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், கல்யாணம் பண்ண டைம்ல வந்து என்னோட ப்ரொஃபஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு போகக்கூடாது. ஸோ ஓகே, கல்யாணம் பண்ணா உன்னோட ஏஜை பேஸ் பண்ணி, உன்னோட சரௌண்டிங்கை பேஸ் பண்ணி, ஓகே குழந்தைங்க அவசியம். ஸோ எந்தெந்த ஏஜ்ல எது இது, ஏன்னா குழந்தை வந்து ஆம்பளைங்க பெற்றுக்க முடியாது, நம்ம தான் பெற்றுக்கணும். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் அந்த டைம். அப்புறம் குழந்தைங்க பெற்றதுக்கு அப்புறம் ஓகே ஒரு டூ, அதுக்கப்புறம் யூ இஃப் யூ வாண்ட் யூ கேன் உடனே யூ கேன் கோ இன் டு யுவர் ப்ரொஃபஷன். யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறதில்ல. உடனே ஃபீடிங் மதராக இருந்தாலும் ஐ ஹாவ் பீன் லைக் என்னோட ஆதவ் குழந்தை பிறக்கும் போது
I used to take him along. Yes. Now, when I was doing Bommalatam, I used to take him along. Now, of course, I was feeding him. Now, in professional pathinde, in order career, when they gave me that gap, okay, ninga kolane vandirukku kolane thunga vechittu vaanga appadina avanga enakku and space ko, even if office going girl and ipo na office le ungalku vandu everything is available right for a mother. So ninga adu vittu kudukama give value for everything in your life. So profession ku value kudukuren na periya aalu appdin solittu family value kudukama irundha adu vera oru image dhaan kudukum. So it is, you are like a goddess actually. God has given you all the powers, mm-hmm. you know, to take care of everything. Every woman can take care of everything in her life. 24 hours is more than enough. Ellame panalam ana neenga adha vandu correct ah adu panna idu panikittu idu da indha time la idu panalam indha time la idu panalam. So once when oru 5 years varaikum kids குழந்தைங்க வந்து ஒன் ஆஃப் த பேரண்டோட அட்டென்ஷன் தேவை. ஸோ அந்த டைம் யூ ஹவ் டு கிவ் அப் யுவர் கொஞ்சம் ரொம்ப ஓவரா வந்து கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்காம ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்காம கொஞ்சம் பேரண்ட்ஸா ஒரு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் ஒரு குழந்தை ஒரு இப்போ என்னோட பொண்ணு வந்து 12 இயர்ஸ். ஸோ இப்போ ஐ எம் லைக் லாஸ்ட் 1 இயரா ஐ எம் லைக் நான் என்னோட இதை ப்ரொஃபஷன் திரும்ப ஐ எம் 100% கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். பிகாஸ் அந்த ஒரு ஒரு இது கொடுக்கணும், சப்போர்ட் கொடுக்கணும். இதுதான் லைஃப், யூ ஹாவ் டு பி லைக் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ எம் டபுள் ஹாப்பி வென் ஐ வென்ட் இன் டு த பிக் பாஸ் அண்ட் மை கிட். ஐ வாஸ் நெவர் பிஹைண்ட் மை கிட். நான் பாட்டுக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசினேன், அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினேன், பட் தே நோ ஹவு டு பிஹேவ் அண்ட் தே நோ ஹவு டு லைக் எப்படி மற்றவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது. ஸோ அதை நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் வி டோன்ட் நீட் டு பி பிஹைண்ட் தெம். அண்ட் ஃபார் திஸ் ஜென்ரேஷன் 12 years is and the 12 years more which is right which is wrong angaradha solli kuduttaale they can take their life ahead. So and ladies ka the power irukku, so and the power ah proper ah use panna podu. Wonderful, thank you so much. Romba alaga ungaloda perspective inga kuda share pannindinga. And Preeti, again I'm saying we are a big fan of you and Sanjeev as well. நான் வந்து திருமணம் வந்து ஃபுல் சீரீஸா ரெண்டு தடவை பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு நான் பெரிய ஃபேன். ஐ ஹேவ் டு டெல், இப்பவுமே நானும் பார்க்கிறேன் திருமதி செல்வம். ஆக்சுவலா எனக்கு ஐ எம் நாட் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூடியூப்ஸ். எனக்கு வந்து பெருசா பிடிக்காது யூடியூப்ல பாக்குறது. அந்த டைம்ல அந்த இடத்துல சேனல் உட்கா சேனல் எந்த சேனல்ல வருதோ அந்த சீரியல் அப்போ பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால திருமதி செல்வம் அந்த டைம் பெருசா நான் ஆஃப்டர் மேரேஜ் தான் நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தேன். பிஃபோர் மேரேஜ் எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். இப்போ இப்போ பார்க்கும்போது எனக்கு அது வந்து இன்னும் பிடிச்சிருக்கு. ஸ்டில் இட் ஹாஸ் காட் தட் யூனோ எனர்ஜி இன் இட். எஸ் ஆமா. ஸோ ஐ டோன்ட் நோ இப்போ இருக்கிற சீசன்ஸ் எல்லாம் அப்படி இருக்குமா தெரியல. எவ்ரி எபிசோட் ஹஸ் காட் தட் எனர்ஜி. அண்ட் இப்போவுமே அந்த ஒரு மாமியார் கேரக்டர் பார்த்தா கோவம் வருது. ஸோ அந்த அளவுக்கு இட் ஹஸ் காட் தட் இம்பாக்ட். திருமதி செல்வம்லே அவர் சொல்வார் அந்த சாப்பாடு தொட்டு கும்பிட்டு சாப்பிடுவார் ஒவ்வொரு டைமும். சோ சஞ்சீவ் யூஸ்டு சார் அதெல்லாம் வந்து இவர் ஜெனரலா பண்ற விஷயத்த டைரக்டர் ஓகே இதை நீங்க ஸ்கிரீன்லயும் பண்ணுங்கன்னு சொன்ன விஷயம் தான் அது. திருமதி செல்வம் ஓகே அது வந்து ஓகே ஆடியன்ஸ் கிட்ட ஒரு இம்பாக்ட் கிடைக்கும். நீங்க நார்மலாவே இப்படி இருக்கீங்க சோ அதையே பண்ணுங்க அப்படின்னு சொன்ன விஷயம். ரைட், அதுலயும் வந்து மத்தவங்களை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாத அர்ச்சனா அப்படின்னு சொல்லுவாரு. ஹிஸ் பேரண்ட்ஸ் லைக் அக்கா பொண்ணா இருக்கட்டும் அது இப்பவும் தெரிஞ்சிருச்சு வெளியில. Yeah. That's why I want him to be in Big Boss. Enna avaru vandu it is never self cornered like self the way epome irukama selfish ah irukama tar first third person ah gavanichidda adukapra na first person ku varuvaru. So adu vandu velila theriyunongiradhukaga da he is in Big Boss. Very nice, Preeti. Thank you so much for spending your time with us. Ungalku Sanjeevku engaloda love. And Sanjeev is definitely he's avar vanda or hit na avar you know life la enga manasla fans oda manasla to he's definitely top la da irkar avar you know. Thank you. He's ponalum okay, Big Boss ponalum okay, you know the position enga manasla la achieve panita, that's what I would say. Thank you.
And you too, the very traditional face. Thank you so much. எங்க வீட்ல எல்லாம் வந்து பிரீத்தி வந்த உடனே வாவ் இவ்வளோ அழகான ட்ரெடிஷ்னல் ஃபேஸ் இருக்கு பாரு இந்த பொண்ணு. And thank you so much for spending time with us today. Thank you for that. I have to thank my parents you know, bringing that's the way they brought me. And thank you so much again in kivlo duro love and avare ulle irukumbodhu ivlo duro love and affection in moolama neenga kaatradhu vandha enakku romba sandoshama irukku. Indha support eppovume irukkanum avaru avaru kalaiyirukku eppovume end varaikku moochu irukkira varaikku andha and the well wishing and supports irundha dhaan he can look and the clap and the oru idu eppovume irukano support so thank you so much for that. Yes, and don't miss him. ஏன் சொல்றேன்னா நீங்க வந்து அவரை வந்து எங்களுக்கு எல்லாம் இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. So you should be happy. Don't miss him. We are all sure. In 20 days, let him finish completely and come. Good luck to Sanjeev. நாங்க எல்லாரும் அவரை வந்து ஃபினாலேல பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். Thank you so much, Preeti. Thank you. Thank you. Nishita Media, thank you so much for this interview. And if you like this video, please like, subscribe, share, and comment. I love watching comments.